எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையா, அன்பின் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரம்பித்து நாம் தியானித்து வருகிறோம். சேஷமாய் இந்த சங்கீதம் 107 சங்கீதத்திலே ஆபத்து ஆபத்திலே என்ற அந்த வார்த்தை வைத்து நாம் தியானித்து வருகிறோம். நாம் என்ன பார்த்தோம், 6 வசனத்திலே தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். இக்கட்டுகளிலிருந்து, அது எத்தனை விதமான, எத்தனை எண்ணிக்கை, எவ்வளவு அகோரமானது, கவலை இல்லை, இக்கட்டுகளிலிருந்து, அகோரமான இக்கட்டுகளிலிருந்து அவரை விடுவித்தார். உங்களை தேவன் விடுவிப்பார். ஒன்னே ஒன்று செய்ய சொல்ற, ஆபத்து காலம் என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை விடுவிப்பேன். மறந்துடாதீங்க, ஆபத்து காலம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதல். கவனிங்க, பேசுவது, ஜெபிப்பது, கூப்பிடுவது, வித்தியாசம் இருக்கா அவங்களுக்கு? இப்படி தான் சொல்கிறேன். இந்த போன நேற்று உங்களுக்கு சொன்னேன், ஒரு நீச்சல் அறியாத ஒருவன் தண்ணீரில் விழுந்துட்டான். எப்படி விழுந்துட்டான் வச்சுக்கோ, என்ன பேசுவது, என்ன நீங்கள் முன்னால் இருக்கீங்க, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், கூப்பிட்டாருக்கு நான், ஐயோ பிரிவா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஜெபிப்பது எப்படி? நாம் நல்ல குறிப்புகளெல்லாம் வைத்து அழகை ஆண்டவரே, இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் ஒரு ஜப சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த தேசத்தில், தேசங்கள் உண்டாகிற அகோரமான கொரோனா, அந்த பயங்கரமான வியாதியிலிருந்து விடுதலை தாங்க, ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறாங்க என்ற ஜப தூபம், இதை ஜெபிப்பது, கூப்பிடுவது ரொம்ப வித்தியாசமானது. எப்படி கூப்பிடுவது என்றால் என்ன, எப்படி கூப்பிடுறதுன்னு என்ன, என்ன எப்படி இருக்கும் அது? ஒரு நீச்சல் தெரியாத ஒருவன் குளத்தில் விழுந்து விட்டான். அவன் ஜபக்குறிப்பு வச்சு ஜெபம் பண்ணிருப்பான். அங்கே வச்சு, அன்பின் ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீர் 50 சங்கீதம் 14 வசனத்தில், ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், 20 சங்கீதத்தில் சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரே இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கீங்க, என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்தில் நான் உன்னை விடுவிப்பேன், அப்படி லிஸ்ட் வச்சு சொல்லிட்டே இருப்பேன். அவன் தனியில் நீச்சல் தெரியாதவன், அப்படி இல்லைனா அவன் அங்கே இருந்துட்டு பேசிகிட்டு இருப்பான், ஆண்டவரே ஏன் நான் இப்படி விழ வேண்டும் என்று பேசிகிட்டு இருப்பானா? கொஞ்சம் நீங்கள் யோசித்து கல்லை சிந்தித்து பாருங்கள், அவனுக்கு மைண்டில் யோசித்து பாருங்க, அவன் என்ன பண்ணுவான், கூப்பிடுதல், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, நீ யாத்ராமின் புஸ்தகத்தை நீ வாசித்து பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சபம் இல்லை அங்கே, அவர்கள் யாத்ராமத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம், யாத்ராமத்தின் புஸ்தகம் 2:23 வசனத்தில் கடைசி பதி போட்டிருக்கு, அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தத்தை, முறையிடும் சத்தம் தேவனுடைய சந்நிதியில் எட்டினது. ஆண்டவரே, அவங்க முறையிட, ஆண்டவரே நாங்கள் இப்படி மடிந்து போகிறோமே ஆண்டவரே, ஐயோ எங்கள் வேதனை தாங்க முடியல, கூப்பிடுகிற சத்தம். அன்பு தேவனுடைய பிள்ளையிலே, சூழ்நிலைகள் அகோரமாக இருக்கும் பொழுது நம்முடைய ஜபத்துடைய மாதிரிகள் வித்தியாசமாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம், தகப்பனை கூப்பிடுவது போல கூப்பிட்டு நாம் கதறி ஜெபிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்தில் என்ன செய்தாங்க, கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவளை விடுவித்தார். என்ன செய்தாராம், அதை உங்களுக்கு செய்ய போகிறார். வேத வசனம் சொல்கிறது, எப்போ அவங்க அப்படி ஜெபம் பண்ணாங்க, அவர்கள் தாபரிக்கும், 4 வசனம், அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்தில் அவாந்தர வெளியிலே பசியாய் தாகமாய் ஆத்துமா தொய்ந்ததாய் அலைந்து திரிந்தார்கள். அப்போதான் ஆபத்தில் நோக்கி கூப்பிட்டார்கள். பதில் என்ன, 7 வசனம், தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். வசனம் கவனிச்சிங்களா, தாபரிக்கும் ஊரை காணாமல், அடைக்கலத்தை காணாமல், போய் சேர வேண்டிய லக்கை காணாமல், டெஸ்டினேஷனை காணாமல், அவர்கள் அலைந்து திரிந்து ஆத்துமா தொய்ந்து போய் ஆபத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. வேதவசனம் சொல்கிறது, அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். நீங்க நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? அவர் நடத்துகிற பாதையெல்லாம் ஆச்சரியமானது. அவே நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய லக்கு ஆண்டவருக்கு தெரியும்,
அவர்கள் போய் சேர வேண்டிய கரையில் போய் சேர்ந்தார்கள். வசனம் சொல்லியிருக்கு, அவை எந்த கரைக்கு நீங்கள் போய் சேர வேண்டும் கர்த்தருக்கு தெரியும், எதற்காய் நீங்கள் காத்திருக்கீங்க கர்த்தருக்கு தெரியும், எதை பெற்றுக்கொள்ள வேண்டியது தாமதிக்குது ஆண்டவருக்கு தெரியும், எல்லா ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் தேவன் உங்களை ஆபத்து காலத்தில் நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். செவ்வையான வழியிலே அவை ஒரு காரியத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கெங்கயோ போகிற மாதிரி தெரியும், எங்கெங்கயோ எங்கே எடுத்து எங்கெங்கயோ வித்தியாசமான இடங்களுக்கு போவதை போல நம்முடைய உள்ளத்தில் தெரியும். ஒரு முறை நாங்கள் சென்னையிலிருந்து ஒரு மீட்டிங்காக இதுக்கு போகிறோம், எங்கள் பெங்களூர் வரோம், ஃப்ளைட்டில் வரோம், உடனே மீட்டிங் போகணும், இறங்கின உடனே மீட்டிங் போகணும். நம்ம என்ன பைலட்டுக்கு போய் உங்களுக்கு ஓட்ட தெரியுமான்னு கேட்க போகிறோம், ஃப்ளைட்டில் ஏறின உடனே இல்லை சரியாக போயிடுவோம், ஃப்ளைட்டில் எல்லாம் சகரெல்லாம் ஓட சரி ஓடுதாப்பா, ஏன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம். முழு நம்பிக்கை தான், ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு ஏறி உட்காந்து அந்த ஃப்ளைட் இப்போ இறங்க போகுது. அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு, பெல்ட்டெல்லாம் போட்டுக்கோங்க, எல்லாம் பெல்ட்டெல்லாம் போட்டு காத்திருக்கிறோம். இப்போ இறங்கணும், உடனே யோசிக்கிறோம், ஆட்கள்லாம் வந்திருப்பாங்களா மீட்டிங் போகணும். இப்போ கீழே இறங்கின ஃப்ளைட்டு இறங்காமல் மறுபடி மேலே ஏறிச்சு. இப்போ இறங்கியாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே இறங்கிடும், கொஞ்சம் நேரம் ஒரு 3-4 நிமிஷத்தில் ரன்வேல இறங்க வேண்டியது, மறுபடியும் அப்படியே மேலே எடுத்துட்டான். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க, மேலே ஏறி மேலேயே சுற்றிட்டு இருக்கு. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, டைமுக்கு போகணும், என்ன ஆச்சோ தெரியல, இது கீழே இறங்குமா மறுபடியும், என்ன ஆகப்போகுது தெரியல, ஒரே கலக்கம். மேலே சுற்றி நாங்கள் ஜோம் பண்ணிட்டே இருக்கோம், நான் என் மனைவி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், சரி வேண்டிய நேரத்துக்கு போய் சேரணுமே, கொஞ்ச நேரத்தில் கீழே இறங்கணும். கீழே இறங்கும் பொழுது அந்த பைலட் சொல்கிறாரு, திடீரென்று தொடர்பு அற்று விட்டது, ஃப்ளைட்டில் எதுவானால் அற்று போகலாம், தொடர்பு அற்று போகக்கூடாது, லைட்டு போயிட்டால் தப்பு இல்லை, ஆனால் தொடர்பு அற்று போயிடக்கூடாது, தொடர்பு அற்று போய்விட்டது, கம்யூனிகேஷன் இல்லாமல் போயிடுச்சு. அவே தான் மேலே போனோம், ஆனால் இப்பொழுது சேஃபாக வந்து இறங்கணும், கிருபையினால் சேஃபாக வந்து இறங்கணும். நல்லா கவனமாக கவனிங்க, ஒரு பைலட், ஒரு ஃப்ளைட், ஒரு பஸ், ஒரு டிரைவர், நம்ம முழுசுமாக நம்புகிறோம், போய் கேள்வி கேட்குறது இல்லை, லைசன்ஸ் கொஞ்சம் காட்டுங்க, கேட்டிருக்கீங்களா என்னைக்கியாவது பஸ்ஸில் ஏறி, இல்லாட்டி நீங்கள் பஸ்ஸில் ஏறி அப்படி கேட்டிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் பஸ்ஸில் போக முடியுமா, அந்த டிரைவர் உங்களை கூட்டிகிட்டு போவாரா, முதல்ல உங்களை இறக்கி விட்டுட்டு அப்புறம் தான் பஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணுவார், போக முடியுமா கேட்போமா, நம்பி உட்கார்ந்துடுறோம். அதே போல் தேவடைய பிள்ளையிலே இந்த பாதையிலே ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் உறுதியாகி வைத்து கொள்ளுங்க, தேவன் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை கர்த்தர் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர வேண்டிய, அவர்கள் தாபரிக்கும் ஊருக்கு போகிறாங்க, தாபரிக்கும் ஊர், அவளுக்கு அவர் தாபரிக்கும் ஸ்தலம் என்ன, கானான் தேசம். நீங்கள் இப்போ கானான் தேசத்துக்கு உடனே நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் எப்போ கூட்டுவோம் அப்போ பார்த்துக்கிடுவோம் நம்ம. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட டெஸ்டினேஷன் என்ன, எந்த இடத்திற்கு போய் சேர காத்திருக்கீங்க, எந்த ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிறீங்க, எங்கே போய் சேரணும், எதற்காய் நீங்கள் இயங்கியிருக்கீங்க, எதற்காய் நீங்கள் ஜோம் பண்ணிருக்கீங்க, எதற்காய் கத்திட்டுருக்கீங்க, எதற்காய் கூப்பிட்டுருக்கிறீங்க, கர்த்தர் சொல்கிறார் உங்களை செவ்வையான பாதையிலே குறைவின்றி நடத்தி நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல செவ்வையாய் கொண்டு போய் சேர்ப்பார். நீங்கள் கொஞ்சம் விலகினா கூட கரெக்டாக கொண்டு வந்து வச்சுருவார். அங்கே யோனா விலகணும், அவன் போய் சேர வேண்டிய இடம் என்னது, கர்த்தர் அழகாய் அவனுக்கு நியமித்த அருமையான ஓட்ட அருமையான ஊழியம், பல லட்சங்கள் பல ஆயிரங்களுக்கு என்ன பாடுபடுறோம் நம்ம ஆத்துமாக்களுக்கு கொண்டு, அவனுக்கு பல லட்சங்கள் அவன் வழிமாறி ஓடினான், கர்த்தர் சரியாய் அங்கே இடத்துல ஆனவன் சரியான இடத்துல அவனை சந்தித்து அவனை கொண்டு கரெக்டாக கரையில் கொண்டு வந்து மீன் கக்கும்படியை ஆண்டவர் செய்து அந்த மீன் அவனை கக்கிட்டு அவனுடைய லக்கை கர்த்தர் சரியாய் செவ்வையாய் கொண்டு போய் சேர்த்தார். அதே போல் நீங்கள் அடைய வேண்டிய லக்கு என்ன, நடக்கணும் வீட்டில் என்ன நடக்கணும், என்ன நல்ல காரியம் நடக்கணும். பாஸ்டர் இந்த சூழ்நிலையில ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாஸ்டர் சூழ்நிலையால் தள்ளி போய் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கு தான், தாமதமாக மாறா நன்மைக்கு தான், கொஞ்சம் டிலே நன்மைக்கு தான், தடுத்து நிறுத்தப்பட்டுருச்சு நன்மைக்கு தான்,
எல்லாம் நன்மைகள். ஏனென்றால் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர். அவை சபையான பாதையிலே, சபையான பாதையிலே, சபையான பாதையிலே உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். தைரியமா இருங்க, தேவனுடைய பிள்ளையிலே தைரியமா இருங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை வாக்கு பண்ணின உண்மை உள்ளவர், உங்களை கண்டுபிடித்தவர் உண்மை உள்ளவர், உங்களை நடத்துகிறவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபிப்போமா. அன்பான பிதாவே, திரு கருத்தில் எங்களை தாழ்த்துறோம். பரிசுத்த தெய்வம் எங்களை கிருபினால் நடத்தி சபையான பாதையில் நடத்தி நாங்கள் போய் சேர வேண்டிய அந்த லக்கிலே சீராய்முடைய பிள்ளைகள் சேரும்படி பாக்கியமான வாழ்க்கை, பாக்கியமான நன்மை கட்டளையிடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபத்தோடு காத்திருங்க அடுத்த தியானத்தில்.